வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நம்ம குறிஞ்சி தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம லச்சு அழகான ஒரு கண்ணுக்குட்டி போட போகுது. கரெக்டாக 10 மாதம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி குடம் தான் வெளியே வரும், அதுக்கப்புறமா வந்து கால் வருது வெளியே. ஆனால் இந்த வாட்டி நம்ம லச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு தான், ஏன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருந்துச்சு, டைமும் ரொம்ப நேரம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தண்ணி கூட வந்து உடஞ்சிருச்சு, கால் பாருங்கள் கரண்டி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு. எங்களால் கிட்டேயும் போய் ஹெல்ப் பண்ண முடியல, ஏன்னா அதை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுது, நாங்கள் கிட்ட போனாலே உடனே எந்திரிச்சிருது, அதனால் நாங்கள் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தோம். அது ஆனால் உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறனாலே கொஞ்சம் சீக்கிரமாக கண்ணுக்குட்டி வந்துருச்சுன்னே சொல்லலாம். இப்போ பாருங்கள் தலை வந்து வெளியே வரப்போகுது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வெள்ளை கலரில் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது, அழகாக இருக்கும் போல். ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலையும் நம்ம லச்சு மட்டும் சாப்பிட்றத நிப்பாட்டவே இல்லை, ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக பாதி கண்ணுக்குட்டி வெளியே வந்துருச்சு, ஆனால் கரெக்டான டயத்தில் அது வந்து எந்திரிச்சோடனே நம்ம கண்ணுக்குட்டி வந்து கீழே விழுந்துருச்சு. ஆனால் கண்ணுக்குட்டிக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. கண்ணுக்குட்டி போட்டோன்னு நம்ம ஐயா என்ன பண்ணாருன்னா, வைக்கோல்லாம் பரப்பி வச்சு அதில் நம்ம கண்ணுக்குட்டியை வச்சு அது மேலே இருக்க அந்த மண்ணெல்லாம் வலிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. நம்ம லச்சு பார்த்தீங்கன்னா காளாங்கன்று போட்டிருக்கு, இதுக்கு நம்ம ஐயனார்னு பேர் வச்சுருக்கோம். நம்ம லச்சு வந்து பார்த்தீங்கன்னா வாயாலே சப்பி அந்த வலு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அது எடுத்துரும். இதுவரை நம்ம லச்சு போட்ட கண்ணுக்குட்டியில் இந்த கண்ணுக்குட்டி தான் வந்து பிறக்கும் போதே ரொம்ப பெருசாக இருந்துச்சு, காதெல்லாம் நீளமாக இருக்குது. ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிருச்சு, இப்போ பாருங்கள் கண்ணுக்குட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கவே. அடுத்து அதுக்கு பால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஐயா தான் வந்து பிடிச்சாரு, ஏன்னா அதெல்லாம் நிற்க முடியலை. இப்போ பாருங்க ஐயா பிடிக்காமையே நம்ம ஐயனார் வந்து அழகாக நிற்கிறாரு. இன்னும் 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடும் நம்ம கண்ணன் மாதிரி, அப்புறம் பிடிக்கவே முடியாது இதை. எப்பயுமே நம்ம மாடு கண்ணுக்குட்டி போட்டோன்னா அரிசியையும் வெள்ளத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நம்ம லச்சு அதை நல்லா விரும்பியே சாப்பிடும். இது ஊட்டுறதுக்கு முன்னாடி நல்லா குளிப்பாட்டியாச்சுன்னு அதில் சுடுதண்ணி வச்சு மஞ்சள்லாம் போட்டு நல்லா குளிப்பாட்டியாச்சு, அப்போ அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்வீட் கொடுத்தோன்னா அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
நம்ம கன்னுக்குட்டிக்கு நல்லா ஒரு உறக்கம், ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் சரி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். நம்ம ஐயனாரோட கண்ணை பாருங்க, பார்க்கவே செமையாக இருக்குது. காதெல்லாம் க்யூட்டாக நீளமாக இருக்குது. நல்லா ஒரு மயக்கத்தில் இருந்துச்சு, சரியான உறக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. இயற்கை விவசாயம் வளரட்டும், மீண்டும் சந்திப்போம். நன்றி.